வடகிழக்கு டெல்லி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கனையாகுமார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் மே 25 நாடாளுமன்ற தேர்தலுக்கான 6வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வடகிழக்கு டெல்லி காங்கிரஸ் சார்பில் கனையாகுமார் களம் காண்கிறார். இவரை எதிர்த்து பாஜக சார்பில் 2 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனோஜ் திவாரி போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கனையாகுமார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி நியூ உஸ்மான்பூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் மையை பூசி அவரை தாக்க முயன்றனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் பாஜக வேட்பாளர் மனோஜ் திவாரி இருப்பதாக கனையாகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னுடைய புகழ் அதிகரித்து வருவதால் விரக்தியில் இருக்கும் மனோஜ் திவாரி ரவுடிகளை அனுப்பி இதனை செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.